உதகையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா தகவல். மலை கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் 2 நாட்களாக நீலகிரியில் முகாமிட்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். அதன்படி உதகை வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கொதுமுடி, கெந்தோரை, இடுகட்டி, கட்டபெட்டு போன்ற மலை கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், தேயிலை விவசாயம் மேற்கொள்ளும் பெண்கள், வடுக சமுதாய பெண்கள் என மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களிடத்தில் நேரடியாக சென்று அவர்களது குறைகளை கோரிக்கை மனுவாக பெற்றுக் கொண்டார். இதன்பின் கட்டபெட்டு பகுதியில் பொதுமக்களிடம் பேசிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா பேசுகையில், தமிழக முதலமைச்சர் நீலகிரி மாவட்டத்திற்கு அறிவித்த 120 கோடி வளர்ச்சி திட்டங்களில் ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி விரைவில் உதகையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக கூறிய ஆர் ராசா, நீலகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 வீடுகளை கட்டித்தர அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இதற்கான ஆயத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக், வடக்கு ஒன்றிய செயலாளர் காமராஜ், கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மாவட்ட ஊராட்சி தலைவர் பொந்தோஸ், உதகை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மாயன், தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எம் ராஜு, முஸ்தபா உட்பட திமுக முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். சுத்தமாக நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரு புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க் வரும் என்று அறிவித்தார். அதை எந்த இடத்தில் அமைக்கலாம் என்று தேர்வு செய்வதற்கு தமிழகத்துடைய தொழிற்சாலை அமைச்சர் தொழிலமைச்சர்